ஆதியும் பார்வதியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு வாரத்துல அகிலாவியும் பார்வதியும் சேர்த்து வைக்கிறேன் இங்கிருந்து போகும்போது அகிலாண்டேஸ்வரி மனப்பூர்வமா அவ சந்தோஷமா பார்வதி தம் மருமகளை ஏத்துக்கிட்டு ஊருக்கு கூட்டிட்டு போக வைக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்தேன் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு அகிலாவையும் பார்வதியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணீங்க பெரியம்மா அதனால தான் பார்வதி விஷயத்துல அகில மனசுல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆமா பாட்டி பார்வதி அண்ணி விஷயத்துல அம்மா முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே உங்களோட முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் பாட்டி ஆ நீங்க சொல்றதெல்லாம் சரிதா இருந்தாலும் அகிலாண்டேஸ்வரி பார்வதி விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு பார்வதி மேல நிறைய அன்பு இருக்கு ஆனா அவளை மருமகளா ஏத்துக்கிறதுல மட்டும் என்னமோ என்னமோ தயக்க இருக்கு அவளுக்கு அதுக்கான காரணம் எனக்கு தெரியுது நான் ஒரு வார்த்தை சொன்னா அகிலா எப்பவுமே தட்ட மாட்டா நான் வேற அந்த புள்ளைய கட்டாயப்படுத்தி பார்வதிய மருமகளா ஏத்துக்க வைக்கிற மாதிரி ஆயிடும் பாட்டிமா நீங்க சொல்றதா கரெக்ட் எந்த கட்டாயமும் இல்லாம அகிலா த முழு மனசோட பார்வதிய முழுமையா மருமகளா ஏத்துக்கணும் அப்பதான் இந்த சுந்தரவல்லிக்கு சந்தோஷமா இருக்கும் ஏத்துப்பா கண்டிப்பா இது நடக்கும் அதுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை புகை போட்டு கனிய வைக்கிறத விட பழம் தானா கனியணும் அப்பதான் அந்த பழம் ருசிக்கும் அகிலாவுக்கு மருமகள் ஆறதுக்கான எல்லா தகுதியும் நம்ம பார்வதிக்கு நிறைய இருக்கு அத நான் என் கண்ணால பார்த்துட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு சீக்கிரமாவே அகிலாண்டேஸ்வரி பார்வதிய மருமகளா ஏத்துப்பா நீங்க வேணா பாருங்க ஆமா பாட்டி சரி சரி போங்க போய் கிளம்புங்கப்பா ரெடி ஆயிட்டு வாங்க சரி பாட்டி பாய் சி கிளம்பும்போது ஆதிக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறதா இல்ல என் கூட நீயும் வந்துருன்னு சொல்லிட்டு போறதா நான் என்ன பண்ணுவேன் அவன் முகத்தை எப்படி பார்ப்பேன் கடவுளே இந்த சோதனையிலிருந்து என்ன காப்பாத்து ஊருக்கு கிளம்பும்போது ஆதியை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அகில குழப்பத்துல இருக்க போல இருக்கு
அகிலா, ஊருக்கு கிளம்பலாமா? ரெடி ஆயிட்டியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது அகிலா. ஆதிய பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த கடவுள் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு தெரியல. உன் மனச போட்டு ரொம்ப குழப்பிக்காத அகிலா. ஆதி பார்வதி விஷயத்துல நானும் இல்ல பெரியம்மாவோ உன்கிட்ட எதுவுமே கட்டாயப்படுத்த போறதில்ல. விடியாத இரவு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்துல தீர்க்க முடியாத சிக்கல்னு எதுவுமே இல்ல. பார்வதி விஷயத்துல உன் மனசு கண்டிப்பா மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை பலமா இருக்கு. உன் மனசுல மாற்றம் ஏற்படுற அந்த நேரத்துக்காக நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். கிளம்பலாமா கிளா? இங்க வாப்பிள. இந்த ஒரு வார குடும்பத்தோட நீங்க என் கூட இருந்த நாட்களை என்னால மறக்கவே முடியல அகிலாண்டீஸ்வரி. அடுத்த பொங்கலுக்கும் நீ இதே மாதிரி குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுமா? கண்டிப்பா வந்துடுறோம் அத்தை. இந்த ஒரு வாரம் உங்க கூட இருந்ததுல என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சி மனசு லேசாயிடுச்சு. மனசு விட்டு சொல்லணும்னா எனக்கு உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு கிராமத்தை விட்டு போகவே மனசு வரல. ஆனா அவசர வேலைகள் இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். அகிலா எனக்கு புரியுதுடா. எனக்கும் உன்னை வழி அனுப்ப மனசே இல்லாம தான் அனுப்பி வைக்கிற. முத்தம்மா, முத்தம்மா வா. தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும். மா வாப்பா உள்ள. என்னையா மறுபடியும் பிரச்சனையா? வா. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தோட்டத்து பத்திரத்தை வச்சு தயாளன் கிட்ட பணம் வாங்கியிருந்தம்மா. வட்டி முதலுமா கட்டிட்டேன். ஆனா பத்திரத்தை திருப்பி தராம பிரச்சனை பண்ணிட்டே இருக்காமா? என்னன்னு நீங்க தான் கேட்கணும் ஜமீனம்மா. அத்தை என்ன கொடுமை இதெல்லாம்? தட்டி கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா?
அவசரமா இப்ப கிளம்ப வேண்டியதா இருக்கு. இல்லனா நானே ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருப்பேன். ஆதி, அம்மா சொல்லுமா. நீங்க ஒரு நாள் இருந்து இவர் பிரச்சனையை முடிச்சு வெச்சிட்டு சென்னைக்கு வா. புரியதா? சரிமா. பவானி கிட்ட வேற இன்னைக்கு கிளம்பி வந்துருவேன்னு சொல்லிருந்தேன். ஆனா அம்மா இப்ப மாமா வெறுக்க சொல்றாங்களே, என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, என் பையன் ஆதி எல்லாத்தையும் பார்த்துப்பான். தைரியமா போயிட்டு வாங்க. நல்லதுமா, வரமா வரமா வாங்க. அத்தை நாங்க கிளம்புறோம். சரிமா, உடம்ப பாத்துக்கோங்க. புள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் மட்டும் பண்ணிடு, என்ன போய் சேர்ந்துட்டேன்னு. பொண்டாட்டி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல மாமா. என்ன மறைக்கிற? நீ சொல்லனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பவானிய பத்தி தானே யோசிக்கிற? ஆமா மாமா. இன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துருவேன்னு பவானிக்கு ஆறுதல் சொல்லியிருந்தேன், ஆனா போக முடியாம போச்சு. பவானி வேற என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா. அத நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ இப்பவே ஊர் கிளம்பி போய் பவானி விஷயத்த கவனி. நான் இங்கே இருந்து அம்மா சொன்ன வேலையை முடிச்சுட்டு வரேன். இல்ல மாமா, நீங்க எல்லாமே என்னால ஊருக்கு தனியா எப்படி போக முடியும்? பவானி உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா பார்வதி. அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேணாமா? காப்பாத்தணும் தான். அதுக்காக நீங்க பிரச்சனையில இருக்கும் போது நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் மாமா? என்ன சொல்ற பார்வதி, எனக்கு இங்க என்ன பிரச்சனை? அம்மா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறது எனக்கு என்னமோ சாதாரண விஷயமாவே தெரியல. ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தோணுது. இப்ப நான் உங்களை விட்டுட்டு போனாலும் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது மாமா. அதனால முதல்ல நீங்க அம்மா கொடுத்த வேலையை செஞ்சு முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஊருக்கு போலாம். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத பார்வதி. நீ ஊருக்கு கிளம்பி போலனா பவானி ரொம்ப பயந்துருவா. ஏற்கனவே தப்பான முடிவுக்கு போன பொண்ணாவ, மறுபடியும் அந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போயிட்டா அது பெரிய பிரச்சனையாயிடும். சோ நீ முதல்ல கிளம்பி ஊருக்கு போ. அந்த பயம் எனக்கும் இருக்கு மாமா. நான் பவானி கிட்ட போன்ல பேசி நிலைமை புரிய வைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஊருக்கு போலாம், தனியால நான் போல. ஓகே, அப்ப நீ முதல்ல பவானி கால் பண்ணு. கால் பண்ணனும் நினைச்சேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஊருக்கு கிளம்பிட்டீங்களா அக்கா? இன்னும் இல்ல பவானி, நாளைக்கு தான் கிளம்பி வரேன். இன்னைக்கு கிளம்பறேன்னு சொல்லிருந்தீங்களே அக்கா, என்னக்கா ஆச்சு? உன்கிட்ட சொன்ன மாதிரியே கிளம்பிட்டோம். ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு சின்ன வேலை, அத முடிச்சிட்டு நாளைக்கு கண்டிப்பா கிளம்பிடுவோம். அத சொல்லதான் நான் இப்ப போன் பண்ணேன். இன்னைக்கு புறப்பட்டு வந்துருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேங்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன். அதுக்காக இல்லக்கா, மகேஷோட அம்மா வேற இங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் ரொம்ப அவசரமா பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அத நினைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அம்மா,
மகேஷ்க்கு பாத்திருக்கிற பொண்ணு வீடு உனக்கு தெரியுமா? தெரியுங்கா. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்கக்கா, நான் என்ன செய்யணும்? நேரா மகேஷ்க்கு பாத்திருக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு போ. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சதுக்கா. இப்பதான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிடுறேன்கா. தைரியமா நம்பிக்கையா நான் சொன்னதை செய். சரிக்கா, நாளைக்கு நான் வந்து பாத்துக்கிறேன். சரியா? சரிங்கக்கா. போன் வச்சுட்டுமா? ம், சரி. பவானிக்கு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்க பார்வதி. பவானி மனசுல இப்பதான் ஒரு புது தெம்பு வந்திருக்கு. நம்ம போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி பாக்குறீங்க? ஏன் என் பொண்டாட்டி நான் பார்க்க கூடாதா? என் பொண்டாட்டி நான் பார்ப்பேன். ஏன் அப்படியே வந்து கட்டி புடிச்சு கூட? பார்வதி. பாட்டிமா, பாட்டி கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா பாத்துக்கிறீங்கல்ல? ஒரு சின்ன பிரச்சனைக்கா. என்னாச்சு? ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி வை. அவனை எங்கேயும் போக விடாம பாத்துக்கோ. ஆ, சரிக்கா. இரு, அகிலாண்டேஸ்வரி கால் பண்றா. அகிலா, ஊர்ல இருந்து கிளம்பிட்டியா? வந்துட்டே இருக்கேன் ராஜி, யூ டோன்ட் வரி. வந்துகிட்டே இருக்கன்னா எங்க வந்துகிட்டு இருக்க? பாதி தூரம் வந்துட்டேனா? ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு நான் உன்ன பார்க்க வரேன். அப்பாட, இப்பதான் எனக்கு அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருக்க, அது வரைக்கும் சந்தோஷம். ராஜி, என்ன இது? நான் உனக்காக தானே அவசரமா ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அகிலா, நான் சும்மா தான் சொன்னேன். அப்புறம் ராஜி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல அகிலா. நாம பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அந்த பொண்ணு பேர் என்னமோ சொன்னியே. உண்மையாவே பவானிக்கு சப்போர்ட் பண்றாளா? இல்ல, அந்த பவானியவே அவ செட்டப் பண்ணி உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் ஒரு ஐடியா பண்ணிருக்காங்களா? இல்ல, இது எல்லாமே வந்து உனக்கு வேண்டாதவங்க யாரோ பின்னாடி இருந்து செய்றாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அந்த ரவுடி பொண்ணை எப்படி மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றது? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தம்பி ரத்னத்துக்கிட்ட சொல்லி அந்த ரவுடி பொண்ணு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். நீ அதெல்லாம் செய்ய வேணாம், நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும் சொல்லக்கலாம்?